சோ காய்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் ஏ சந்திரசேகர் சார் ஒரு பிரபலமான இயக்குனர். யாரோட அப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சாரோட அப்பா. விஜய் சார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எஸ் ஏ சந்திரசேகரோட மகன். ஓகேங்களா? அவர் பாத்தீங்கன்னா நேத்து ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்திருந்தாரு. புதிய தலைமுறை சேனல் நிறைய நியூஸ் சேனல் வந்துச்சு. அதுல ஒரு சின்ன ஒரு கட்டிங் மட்டும் பார்த்தா, ஒரு 30 செகண்ட் கட்டிங். அந்த கட்டிங்ல பாத்தீங்கன்னா சும்மா எப்பயும் போல நார்மலா ஏதோ பேச போறாரு, அரசியல்வாதிகள் ஏதாவது பரிசல கொடுத்துருப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் எனக்கு இருந்துச்சு. ஆக்சுவலா பாஜக திமுக அதிமுக அப்படின்னு ஏதாவது ஒரு சைட்ல இருந்து ஏதாவது ஒண்ணு வந்திருக்கலாம் மேபி அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட்ல வந்து தோணிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கல அதுக்குள்ள பாத்தீங்கன்னா முழுசா தெளிவா சொன்னாரா அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு. அந்த கட்டிங்ல அவ்வளவுதான் கொடுத்துருந்தாங்க. தேப்பயல்க அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருந்தார். தேப்பயல்க அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் தெரியும்னு நினைக்கிறேன். தேப்பயல்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருந்தாரு. அந்த வேர்டு பாத்தீங்கன்னா பெரிய ஹைலைட் ஆயிப்போச்சு. நேத்து ட்ரெண்டிங்காவே மாறி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கல இன்னைக்கு திரும்பவும் பிரஸ் மீட் கொடுத்துருக்காரா, இல்ல நேத்து வந்த பிரஸ் மீட்டோட கண்டினியூட்டியை தான் இன்னைக்கும் பாதியில ஆட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி சத்தியமா எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவோட நீங்க சேர போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அந்த மாதிரி எண்ணம்னா கிடையாது, எங்களுக்குன்னு ஒரு தனி வழி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எஸ் ஏ சந்திரசேகர் சார் வந்து சொல்லியிருக்காரு. இத கணிச்சு பார்க்கல அடுத்த க்வெஸ்சன் நம்ம இருக்க என்ன கேட்பாங்க, அப்போ உங்க மயனோட அந்த மக்கள் மன்றம் அப்படின்ற ஒரு மன்றம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நீங்க அப்படியே புகுத்த பாக்குறீங்களோ, அதான் ஆப்போனண்டா அந்த புரியும் நினைக்கிறேன், ஓகே ஃபைன், அப்படியே மாத்த பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, கண்டிப்பா அதுக்கான நேரம் வந்துச்சு, மக்கள் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் மன்றம் மாற்றப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம எஸ் ஏ சந்திரசேகர் சார் வந்து சொல்லிட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, கண்டிப்பா ஏதோ ஒரு டைம்ல இந்த வருஷம் இல்லாட்டி இன்னொரு 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பா மேபி விஜய் சார் வந்து அரசியலுக்குள்ள வந்துட்டு எஸ் ஏ சந்திரசேகரை முதலமைச்சர் சார உட்கார வச்சுட்டு இவரு வாய்ப்புகள் அதிகமாவே உள்ளன. நம்ம விஜய் சார் படங்களால அப்படித்தானே, மெர்சல்லா இருக்கட்டும் தலைவாவா இருக்கட்டும், எந்த படத்துல இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சோ அந்த படத்துல இருந்து அந்த அரசியல்வாதிகளோட அழுத்தமும் திருத்தமும் நம்ம விஜய் சார போட்டு புளிஞ்சு எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் சமீபத்துல நடந்த மாஸ்டர் பட ஷூட்டிங்லே இப்ப நடந்தது அப்படின்னா கண்டிப்பா சொல்லணும். அந்த கூட்டம் எல்லாத்துக்கும் ஒரு அள்ளு விட்டுருக்கும் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்படி இருக்கலாம் நம்ம விஜய் சார் மேபி இல்ல கன்ஃபார்மா அரசியலுக்குள்ள வரப்போறாரு, அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அவரோட அடுத்தடுத்த தாக்கங்கள், அடுத்தடுத்த படத்துல வரக்கூடிய அரசியல் வசனங்கள், இதெல்லாம் எந்த அளவுக்கு அரசியல்வாதியில புளிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. அவரை புளியுதோ அவங்கள புளியுறதோ இல்லையோ, நம்ம விஜய் சாருக்கு மேபி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு என்னோட அந்த மூளை சொல்லுவாங்களே, 8வது மூளை 9வது மூளை அந்த மூளை வந்து சொல்லுது. ஏன்னா இது வரைக்கும் வந்த படங்கள், தலைவாக்கு அப்புறம் வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் சர்ச்சைகள் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இப்போ அரசியல்லே நம்ம விஜய் சாரோட அப்பாவே சொல்லிட்டாரு, அப்படி இருக்கல கண்டிப்பா பிரச்சனை வரும். ஓகேங்களா? என்னன்னு வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, விஜய் சார் வந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது? என்னோட பர்சனல் ஒப்பீனியன், யார் வந்தாலும் நல்லது பண்ண போறது இல்ல. சரி ஒரு புது மனுஷனை தேர்ந்தெடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி விஜய் சாருக்கு ஓட்டு போட்டான்னு சொல்லிட்டேன். இல்ல அதிமுக திமுக இதானே மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் சரித்தேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வந்து பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல சூப்பரா வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.